Hello viewers, இன்னைக்கு cauliflower உம் mushroom உம் வெச்சி நானு ஒரு vegetable fry பண்ண போறேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நம்ம லஞ்சுக்கும் சைட் டிஷா யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சைட் டிஷா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெச்சி நான் இன்னைக்கு ஒரு கிரேவி செய்ய போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கியூபா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு, பூண்டு தோலோடயே இருக்கலாம். இப்போ இதை நான் வதக்கி ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் செய்ய போறேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா தயாரிக்கிறதுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, மல்லி இந்த ஒரு கப்பு, சின்ன கப்பு அளவு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன், வரமிளகா. இது நம்ம காரம் வெறும் வரமிளகா மட்டும்தான், வேறு எந்த நம்ம ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. அது கூடவே மசாலா ஸ்பைசஸ் வந்து ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, நாலு முந்திரி பருப்பு. அதுக்கப்புறம் நம்ம வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. தென் சால்ட் அண்ட் ஆயில் அஸ் யூஷுவல் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதனுடைய பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணலாம். ஜீரகம் ஆயில் போட்டிருக்கேன், ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஜீரகம், மிளகு, மல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, தென் காஞ்ச மிளகாய் காம்போடைய நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு நம்ம பெருசாக வெங்காயம் அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அது நல்ல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கியூபாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு, ஒரு முழு பூண்டை தோலோடு அப்படியே போட்டிருக்கேன் இஞ்சி. இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு நாலு முந்திரி பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஆனியன் பேஸ்ட்டை தனியாக அரைக்கணும். நம்ம இந்த மிளகாவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை தனியாக நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். தென் வந்து இந்த ரெண்டு தக்காளியும் தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி, பேன் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு தக்காளியை நல்லா நைஸாக தனியாக அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸை தனியாக நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஆனியன் பேஸ்ட்டை தனியாக நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டிஷ்ஷை செய்ய ரெடி பண்ணலாம். ஒரு வாணல் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. உங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் ஆயில் சூடானதும் பிரிஞ்சி இலை போட்டுக்கங்க, ஏலக்காய் ஒன்று போட்டுக்கங்க. மித்த ஸ்பைசஸ்லாம் நான் அதோடையே ஆட் பண்ணிட்டேன் மசாலா அரைக்கும் போது, இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை அதோட சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் அதை பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் 75% குக் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக அது ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கலாம். பாருங்கள் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எப்படி ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஆனியனை நல்லா ஃப்ரையானா பண்ண மட்டுமே நமக்கு கிரேவி நல்லா வரும்.
பாருங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெறும் அந்த ஸ்பைசஸ் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைசஸை மட்டும் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஆனியன் பேஸ்ட் இன்னும் நான் ஆட் பண்ணல. அதே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம். அந்த ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணோடனே இதை பாருங்கள் சைட்லலாம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஆனியன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா திரும்பவும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா அந்த ஆனியன் பேஸ்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணும்போது இப்போ இதனோட வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு காலிஃப்ளவர் ஒன்று ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வச்சுக்கோங்க. இதோட மஷ்ரூமை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஈஸியாக நமக்கு ஃப்ரை ஆகிடும். தென் அது கொஞ்சம் தண்ணி கூட விடும். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் பீன்ஸ் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 200 மஷ்ரூம் வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும் போது நல்லா தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுன்ற வரைக்கும் வதக்குங்க. இன்னும் நான் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணல. இந்த காலிஃப்ளவர் மஷ்ரூம் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ், புலாவ், ஜஸ்ட் அந்த ஃபுல்கா எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ரெண்டு அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த கூடையே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம போட்ட மசாலா ஆல்மோஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கலந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க.
நான் இன்னைக்கு 1.5 glass வாட்டர் ஆட் பண்ணுறேன். டி சைடில் இருக்க எல்லா மசாலாவையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 to 1.5 glass ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா 15 minutes கொதிக்கணும். அப்பப்போ நீங்கள் நடுவில் பார்த்துக்கங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக அரைஞ்ச மல்லித்தழையை தூவிக்கலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லையும், ரொம்ப ஸ்லோ பண்ணிடாதீங்க, மீடியமான ஃப்ளேமில் ஒரு 15 to 20 minutes அப்படியே இருக்கட்டும். அது நல்லா வேகட்டும். நடுவில் நீங்கள் பார்த்துக்கங்க. ஆல்மோஸ்ட் 20 minutes நான் வச்சு பார்த்துட்டேன். நீங்கள் பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக கிரேவிங்க ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் காலிஃப்ளவர் கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இந்த கிரேவியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த லாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.